அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, தொழில் முன்னேற்றத்திற்கான தடைகள் விலகி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கவும் பணம் பெருகவும் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து நாம் உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனை பார்த்து அவனோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறான். ஒருவரோட வளர்ச்சி மற்றவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இதன் மூலம் போட்டியும் பொறாமையும் உருவாகிறது. இதனால் நம்மை அறியாமலே நமக்கு பின்னாடி பல எதிரிகள் உருவாகிறாங்க. இவர்கள் நமக்கு தெரியாமல் பலவித வழிகளில் நமது முன்னேற்றத்தை தடுப்பதற்கான பல வேலைகள் செஞ்சுட்டு வருவாங்க. இது போன்ற விஷயங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்வதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கு இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறலாம். அது என்ன பரிகாரம் பார்க்கலாம். பணம் பெருகுவதற்கும் தொழில் சிறப்புடன் அமைவதற்கும் இந்த பரிகாரத்தை வீட்டிலேயே செஞ்சு பலன் பெறலாம், அல்லது தொழில் செய்யும் வியாபார ஸ்தலத்திலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் எங்கே செய்ய போகிறீங்களோ, அது வீடோ அல்லது தொழில் செய்யும் இடமோ, அந்த இடத்துல சொஷ்டிக் அந்த சின்னத்தை வரைஞ்சிக்கங்க. வரைஞ்சி அதை சுற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது வரைய உங்கள் வீட்டில் வசதி இல்லை, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது சொல்வாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூஜை அறையில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தினமும் காலையில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிட்டு ஒரு கைப்பிடி பச்சரிசி மற்றும் ஒரு சிறிய துண்டு வெல்லத்தை வச்சு படைக்கணும். இதனை வீட்டில் செய்கிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரையில் இந்த பூஜையை தொடங்கணும். தொடங்கி தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு வரணும். இதுவே நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல தொடங்குவதாக இருந்தால் காலை அல்லது மாலை வேளையில் இவ்வாறு பச்சரிசி மற்றும் வெல்லத்தை வந்து நெய்வேத்தியமாக படைச்சி பூஜை செஞ்சுட்டு வரணும். இப்படி ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரத்தில் நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் படைச்சிட்டு வந்த பச்சரிசி மற்றும் வெல்லத்தை ஒன்றா ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரிசி வெல்லத்தை வந்து பசுமாட்டுக்கு உணவாக நீங்கள் கொடுங்க. பசுமாடு வந்து அதை மொத்தமும் உண்டு முடிக்கும் வரை அது பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. அரிசி மற்றும் வெல்லத்தை பசுமாடு முழுசாக சாப்பிட்டு முடிக்கணும். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்கள் தொழிலில் இருக்க பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணம் வந்து பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வியாபாரம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைவதற்கு உங்கள் வீட்டில் பணம் எப்பொழுதும் பெருகி வரும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து கை மேலே தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.